हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग। இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஓகே, ஒரு கணவன் மனைவி. கணவன் வந்து மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களாம். அப்படி சண்டை போடும்போது மனைவி வந்து ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, டென்ஷன் ஆகும் இல்லையா. அதனால் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, சுவாமி என் கணவர் அடிக்கடிக்கு என் கூட சண்டை போட்டுட்ருக்காரு, நீங்கள் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு முனிவர்கிட்ட அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் கணவர் சாந்தமாகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு புலியோடைய முடி வேணும், நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய கோபத்தை நான் சாந்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது போகாத ஊருக்கு வழி இல்லையா, அதனால் அந்த முனிவர் வந்து இந்த அம்மாவை சமாதானம் படுத்துறதுக்கோசம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அம்மா இந்த முனிவருடைய வார்த்தையை நம்பி காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே போனதும் ஒரு புலி அங்கே பார்த்துருக்காங்க. புலிக்கிட்ட கிட்ட போன உடனே புலி வந்து ஊன்னு உறும்புது. உறும்பும்போது இந்த அம்மா பயம் வந்துடுது. பயம் வந்த உடனே இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. திரும்பவும் மறுபடியும் காட்டுக்குள்ளார போகிறாங்க. காட்டுக்குள்ளார போனவுடனே புளியை பார்க்குறாங்க. புளி ஊன்னு உறும்புது. இப்படியாக உறும்பிகிட்டு இருக்கும்போது போகிறாங்க, புளி உறும்புது, போகிறாங்க, புளி உறும்புது, போகிறாங்க, புளி உறும்பு, இப்படியாக வந்து ஒரு அஞ்சு வாட்டி போயிருக்காங்க. புளி உறும்பிகிட்டே இருக்குது. அப்போது இவங்க மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. போகும்போது புளி வந்து சாந்தமடைஞ்சு, என்ன இவ நம்ம உறும்பிக்கிட்டே இருக்கிறோம், இவ திரும்ப திரும்ப வந்து நம்மளை இது பண்ணிகிட்ருக்காளே, சரி என்ன தான் பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த புளிக்கு ஒரு அந்த அம்மா மேலே ஒரு பாவம் வந்து போச்சு. அப்போது இந்த அம்மா கிட்ட போன உடனே அந்த புலி வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பார்த்துருக்காங்க, அந்த புலி வந்து அந்த அம்மாவை பார்த்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து பழகிடுச்சு. அப்போது இந்த அம்மா கிட்ட போகும்போது அந்த புலி வந்து சாந்தமாக இருக்குது. அந்த அம்மாவும் தடவி கொடுத்துருக்காங்க அந்த புளியை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது பழகிட்டு இருக்கும்போது அந்த புலிகிட்ட இருந்து ஒரு முடியை கொண்டுட்டு வந்து சாமியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்தாங்க சுவாமி, நீங்கள் கேட்ட புளியோடைய முடி அப்படின்னு சொன்னு சுவாமியாருக்கு ஒரே டவுட்டு, ஒரே பயம் வேறு. எப்படி இவங்க புளிக்கிட்ட போயிட்டு எப்படி இந்த முடியை கொண்டுட்டு வந்திருக்கலாம், நம்ம சும்மா தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த முடியை வாங்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெருப்பில் போட்டுக்கிறாரு. நெருப்பில் போட்டவுடனே, சுவாமி என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு புளிக்கிட்ட இந்த முடி கொண்டு வந்தால் நீங்கள் முடி எடுத்து நெருப்பில் போட்டிங்களே அப்படின்ட்டு. அம்மா கொஞ்சம் பொறு, இந்த புலியோடைய முடியே நீ கொண்டுட்டு வந்துட்ட, அதை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்திருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த புளியை சாந்தப்படுத்தி அந்த புளியை வந்து உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்து தான் மட்டும் நீ அந்த புளியோடைய முடியை கொண்டுட்டு வந்திருக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒன்றை சாப்பிட்டுட்ருக்கோம் அடித்து அப்படின்னு அந்த முனிவர் சொல்லி இந்த அம்மாவை வந்து சாந்தப்படுத்தி, அவர் நீ உன் கணவரோட இந்த மாதிரி போயிட்டு சாந்தமாக இரு, சந்தோஷமாக இரு, அவரு கோவப்பட்டாலும் நீ அவரு கூட சாந்தமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து சுவாமியார் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அந்த அம்மா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கணவருக்கு கோபமாக இருந்தாருனாக்கா கணவர் கூட வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க, சந்தோஷமாக பேசியிருக்காங்க, கணவரை புரிஞ்சிக்கிட்டு அவங்க நடந்திருக்காங்க. அப்போது கணவர் இந்த அம்மாவை பார்த்துட்டு, இல்லை நம்ம பொண்டாட்டி கோபமே வரலன்னு சொல்லிட்டு அவரும் சாந்தமாயிருக்கார். அப்போது கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போகிறது, அதாவது வந்து ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து சாந்தமாக இருக்கும், இன்னொருத்தர் சாந்தமாக இருக்கும்போது ஒருத்தர் கோபமாக இருக்கிறது. இப்படியே போனால் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி கடைசி வரைக்கும் சண்டை பிரச்சனைகள் இல்லாமல் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முனிவர் எடுத்து காட்டின ஒரு உதாரணம் தான் அந்த புலியோடைய முடி. ஓகே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, விடாமுயற்சி வெற்றியை தரும். புலிக்கிட்ட இருந்து முடி, பாசத்தை காமிச்சாக்கா எங்கே வேணாலும் அன்பு கிடைக்கும்.
புரியுதா? இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, கோவப்படுறவங்கக்கிட்ட நம்ம சாந்தமாக போனோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு வெற்றி தானே, கண்டி தோல்வி கிடையாது. ஓகே, வணக்கம், நன்றி, வணக்கம். இன்னொரு குட்டி கதை. ஓகே, அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் வந்து ஒரு வயல்வெளியில் ஒரு வரப்பு மேலே தலையை வச்சுக்கிட்டு கீழே படுத்துட்டு இருந்தார். அந்த வழியாக ரெண்டு பெண்கள் போயிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கிட்ட பார்த்து, அவர் படுத்துட்ருக்காரு, அவர் பெரிய செல்வந்தர், அவர் வந்து எப்படி எளிமையாக படுத்துட்ருக்காரு பற்றியா, இந்த வயல்வெளியில் வந்து எப்படி படுத்துட்ருக்காரு பற்றியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு வந்து இன்னொரு பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பெண்ணு பார்த்துட்டு, ஆமாம், அவர் பெரிய செல்வந்தர்னு சொன்னேன், அவர் எப்படி எளிமையாக படுத்துருக்கிற மாதிரி தெரியலையே, அப்போ கூட அவருக்கு சொகுசு கேட்டிருக்கு, எப்படி உடம்பு ஃபுல்லாக தரையில் வச்சுட்டு தலையை மட்டும் வரப்பு மேலே வச்சு படுத்துட்ருக்காரே, அவருக்கு அப்போ அந்த வரப்பு மேலே வச்சு படுத்துட்டுருக்கிறதும் ஒரு சொகுசு தானே, அவர் எப்படி வந்து எளிமையாக இருக்காரு நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. இதை வந்து படுத்திருந்த அந்த செல்வந்தர் கேட்டுட்ருக்கார். கேட்டுட்டு இருந்தவொடனே, ஐயோ என்ன இது, இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் மறுபடியும் என்ன பண்ணார், அந்த வரப்பு மேலே தலையை வச்சுருந்து படுத்தவர் கீழே இறங்கி சாதா தரையில் படுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார், ஃப்ளாட்டாக படுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஆரம்பித்த உடனே இந்த பெண்ணு போன பெண்ணுங்க வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்தியா அவர் எப்படி படுத்துருக்கார் பார்த்தியா, இப்போது மறுபடியும் கீழே வந்து தரையில் வெறும் தரையில் படுத்துட்ருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதை இன்னொரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பேசிக்கிட்டு போனதை அவர் கேட்டுட்டு படுத்துருந்துருக்காரு, அதனால தான் அவர் வரப்பு மேலே தலையை வச்சு படுத்திருந்தவர் கீழே இறங்கி தரையில் படுத்துட்ருக்காரு, இவரை போய் நீ வந்து எப்படி வந்து ஒரு செல்வந்தர்னு சொல்ல முடியும், அவர் செல்வந்தர்களே சேர்த்துக்கே கிடையாது, எளிமையாக இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு படுத்திருந்தா இருப்பார் அந்த செல்வந்தர், அவர் என்னடா இது, வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசு இந்த உலகம் போல், நம்ம வந்து இந்த மாதிரி வரப்பு மேலே தலை வச்சு படுத்திருந்ததுக்கும் அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போனாங்க, இப்போ தரையில் படுத்திருந்ததுக்கும் அந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வந்து இதை வச்சு நம்ம எப்படி மாற்றிக்கிறது நம்மளை அப்படின்ட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு என்ன சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்டெப் ஸ்டெப்பாக. அதுக்காக இனி ஒரு கால் யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்க கூடாது, நம்ம நம்மளாகவே வாழ வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சு தன்னைத்தானே தானாகவே மாற்றிக்கிட்டார், அடுத்தவங்க பேச்சை கேட்காம. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மாறுவதாக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கணும், நீங்கள் நீங்களாகவே வாழ்ந்து பாருங்கள், அந்த வாழ்க்கை அந்த லைஃப்பு தான் சூப்பராக இருக்கும். ஓகே, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.